Hello friends, welcome to Richu's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ட்ரெடிஷனலான ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இது என்னன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அடை ரெசிபி தான். இந்த அடை ரெசிபி நம்ம நார்மலா பண்ணாம கொஞ்சம் பருப்பு வகைகள்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி புரோட்டீன் ரிச்சா பண்ண போறோம். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அடை ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதை நம்ம இன்டேக் பண்றப்போ ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். அதனால வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு, கொள்ளு, பாசிப்பயிறு, தோல் உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாமே ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைக்கப் அளவு பச்சரிசி, 2 கப் அளவு புழுங்கல் அரிசி இல்லைனா இட்லி அரிசி எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் 5 to 6 hours தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அடை ரெசிபிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சரில் 1/6 வரமிளகாய், 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்க தேவையில்லை. இதை வந்து நம்ம அப்படியே கிரைண்டரில் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் அரைப்படாது. அதனால் நான் மிக்சரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு வந்து மிக்சரில் அரைச்சிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் அரைக்கிறதுனால தனியாக மிக்சரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ மாவு அரைச்சிட்டு இருக்கப்பவே இதில் நம்ம அரைச்செடுத்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நீங்கள் மிக்சரில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்க வாட்டர் ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா மாவு வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு வந்து நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா கடைசியாக 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்க்குறப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும், சேம் டைம் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு குறக்குறப்பாக இருக்கணும். இப்போ அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு கடைசியாக உப்பு சேர்ந்து கலந்துக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எல்லா மாவுலேயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பருப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் புளிச்சிரும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம உப்பு சேர்த்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து சீக்கிரம் புளிக்காது. இதில் வந்து லைட்டாக புளிக்கணுங்கிறதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, அதுக்கப்புறமா 1 கப் அளவு குடமிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இதை சேர்த்து பண்ணுறப்போ ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் டைம் நம்ம பருப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக டைஜஷனும் ஆகும். அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, மல்லி இலை, வெங்காயம் 1 கப் அளவு, 1/2 கப் அளவு துருவின கேரட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். காய் வந்து நம்ம இஷ்டம் தான், நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை போட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1-10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 கரண்டி அளவு மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடை வந்து ரொம்ப மெலிசாகவும் ஊற்றக்கூடாது, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு சைடில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதே மாதிரி நடுவில் இந்த மாதிரி லைட்டாக ஹோல் போட்டு நீங்கள் அதில் எண்ணெய் விட்டு அடை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த அடைக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது, நீங்கள் அப்படியே சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னியை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.